திருமாவளவனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதிமுகக்குள்ள பிளவு ஏற்பட்டு 4 அணிகளாக இருக்கிறதுங்கிறது அந்த கட்சிக்கு மட்டும் ஆபத்து இல்லை, தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து. ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியலுக்கு வந்து ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும், இதை பாஜக பயன்படுத்திக்கும் அப்படின்றாரு. பெரியாரை வந்து பின்பற்றக்கூடிய குடும்ப பின்னணியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, திராவிட அரசியலில் நீண்ட நாட்கள் பயணம் செஞ்சுருக்கிறீங்க. திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரையில் தப்புது. ஒரு கட்சியை பொறுத்தவரையில் அந்த மாதிரி வந்து ஒரு பிளவில்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த வார்த்தை எப்படி அவர் பயன்படுத்தலாது? அதுவே வந்து ஒரு அவர் பலவீனப்படுத்துகிற ஒரு செயலாக அவர் சொல்கிற கருத்தை தான் நிச்சயமே இல்லை, அது மாதிரி எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா? பாஜக பண்ண முடியாதுங்க. பாஜக உங்களை வந்து சிதைச்சிடும். இல்லை, ஏற்கனவே நம்ம இபிஎஸ்என்னு சொல்லிட்டாரு, அவங்க சித்தாந்தம் கொள்கைன்றது வேற, அது ஒரு தேசிய கட்சி, நாங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதனால் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து கூட்டணிகள் அது வேறு சமாச்சாரம், அதுக்காக வந்து போய் சித்தாந்தமும் கொள்கையும் ஒன்றிட முடியுமா அது? அதனால் அந்த பார்க்குற பார்வை தான் வந்து வித்தியாசம். அது மாதிரி மோடியா லேடியான்னு கேட்ட இல்லை, அந்த மாதிரி வந்து ஒரு கட்சியின் தலைவர் மோடியா லேடியான்னு கேட்டு பாஜகவை எதிர்நிலையில் நிறுத்தின இல்லைங்க அன்னைக்கு அந்த சிச்சுவேஷனுங்க. ஆனாலும் ஒரு தலைவர் காட்டின வழி தானே அனுமதி கண்டிப்பாக. இன்னைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலன்னு பாருங்க, தலைவர் ஒரு வழியை காமிச்சிருக்காரு. தலைவர் காட்டின வழியில் எங்களுக்குன்னு கொள்கிறது கட்டுண்டு வாழும், சமநிலையில் இணைவோம், பிரிவினை நடவும், இது மூணும் தான் எங்களுக்கு வந்து கொள்கை. இதெல்லாம் பாஜகவோட சேர்ந்தே தலைவர் அம்மா இல்லையா, ரெண்டு பேரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த வகையில் தான் இன்றைக்கி எங்களுடைய பாலிசி அமைச்சிட்டு போகிறோம் இல்லையா, ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டார். இது ஒரு பிம்பம் என்னென்னா தோழமை கட்சிகள், அவங்க டிஎம்கே தோழமை கட்சிகள் விட்டு சொல்கிறது இது வந்து நடக்க போகிறது யார், திமுக நடக்குது. ஏன்னா திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்குத்து நிறைய நடந்துட்டுது. இன்றைக்கி திரு சபரிசன், அப்புறம் வந்து சபரிசன் சார்ந்த குடும்பம், திரு மு க ஸ்டாலின் குடும்பம், திரு உதயநிதி, இவங்க தானே வந்து ரூலிங்க. இப்போ அதுலேயே இப்போ அதங்க இப்போ அதங்க அவருக்கு முடி சொன்னங்க. இப்போ அதுதாங்க வந்து திரு மு க ஸ்டாலினுடைய ஒரே கவலையா இருக்கு. இல்ல, என்ன தவறு அதுல? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் பண்ணீங்க, அதான் எங்களுக்கு ஒரே வார்த்தை நான் சொல்றேன், நரி வளம் போனா இடம் போனா மக்களை கடிக்காம இருந்தா சரி சரிதானா? இல்ல, என்ன நினைக்கிறீங்க வாரிசு அரசியல் குறித்து உங்க நிலைப்பாடு என்ன? இல்லங்க, அவங்க கட்சியில அவங்க எப்படியாவது டிசைட் பண்ணிட்டு போட்டுங்க, அதுக்குள்ள நான் கருத்து சொல்ல முடியும். உங்க கட்சியில வாரிசு அரசியலே இல்லையா? இல்லங்க, உங்க கட்சியில வாரிசு அரசியலே இல்லையா? இங்கங்க ஒரு அடிமட்ட தொண்டன் கூட வந்து உயர்ந்த பதவி கொள்ள முடியும். புரியுதுங்களா? திமுகவில் வந்து முதலமைச்சரை வந்து இப்போ திரு மு கருணாநிதி இருந்தார், அவர் பிறகு யார் வந்தா? ஸ்டாலின் வந்தார். இப்போ ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் வந்து யாரை கொண்டு வர்றார் இப்போ? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு யாரை கொண்டு வருவாங்க? அவங்க அடுத்த தடவை வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுடைய எண்ணம் அப்படி தான் வந்து அவங்க கட்சி போகிற அளவுக்கு அந்த பாதையை வகுத்துட்டு போகிறாங்க. பாஜக அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் அவங்களாவே தலையிட்டு தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்களா, இல்லை மத்தியஸ்தம் பண்ணி வைங்க அப்படின்னு நீங்களே அவங்கக்கிட்ட போய் நிற்கிறீங்க? இல்லை, அதுதான் தெளிவுபடுத்துகிறாங்க ஐபிஎஸ். நாங்கள் கேட்காத ஒரு விஷயத்தை நீங்கள் எதுக்கு போய் அதை போய் அதை கேட்குறீங்க? அதை என்ன ஏதாவது ஒரு ஆத்தென்டிகேஷன் தான் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களை மத்தியஸ்தம் தேவையில்லையே, மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு என்ன ஆச்சு? இங்கே என்ன இங்கே மத்தியஸ்தம் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை இருக்குன்ற ஓபிஎஸ்ஸை வெளியேற்றிட்டாச்சு பொதுக்குழு, தேவையில்லை ஆன்டி கட்சி ஒரு நடவடிக்கை அவர், அதனால் வந்து கட்சிக்கு தேவையில்லைன்ட்டுன்னு பொதுக்குழு சர்வாதிகாரம் எடுத்தது. அதான் வந்து எங்கே போனாலும் செல்லும் அந்த சட்டம் இல்லையா? அதுக்கப்புறம் வேறு யார் என்ன பிரச்சனை மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு? ஒன்றுமே இல்லையே. இது வந்து அவங்களும் விரும்ப மாட்டாங்க, அவங்களும் விரும்ப மாட்டாங்க. இடைக்கால போச்சா என்ன சொல்றாங்க நீபிஎஸ், அவங்க தலையிடுறது அவங்களும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? பாஜகவும் தலையிடுறது அவங்க வந்து என்னைக்குமே தலையிடுறது கிடையாது. தமிழ்நாட்டுல நீண்ட காலமா திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் தான் இருக்கு. ஆனா சீக்கிரமே திமுக வெர்சஸ் பாஜகன்னு மாறிடும் அப்படின்னு பல பேர் அந்த கருத்தை முன் வைக்கிறாங்க. அதை நோக்கி போகுதா தமிழ்நாடு அரசியல் களம்? இல்லை, அது முற்றிலும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், பரப்பி விடப்படுகின்ற ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் வந்து இது திட்டமிட்டு வந்து எங்களை சிரமப்படுத்தன்றதுக்காக கூட்டம் வந்து இது வந்து திட்டமிட்டு செயல்படும். அதெல்லாம் எல்லாமே ஆளுங்கட்சி நினைக்கிறேன், ஆளுங்கட்சி திமுக பொறுத்தவரை தெரியும்,
ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து அனைத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க சக்தி அவங்களுக்கு தெரியும். பாஜக தினமும் வளருது, அவங்களுக்கு அண்ணாமலை ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு. எதிர்கட்சியான அதிமுக பண்ண வேண்டிய வேலையை திரு அண்ணாமலை தொடர்ந்து செய்யறாரு, களத்துல இருக்கிறாரு அப்படிலாம் சொல்றாங்களே. இல்லைங்க, இப்போ ஒரு விஷயம், எந்த கட்சியா இருந்தாலும் சரிங்க, அவங்க கட்சியை முன்னிலைப்படுத்துறது யாரதான் பிரியப்படுவாங்க. ரெண்டாவது இடத்துக்கு பாஜக வருமா? அல்டிமேட்டா வந்து டிசைட் பண்றது யாரு? மக்கள், ஓட்டர். மக்கள் தானே, ஓட்டர் தானே. ஓட்டுறவனுடைய டெசிஷனே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி, நாளைக்கு ஆளுங்கட்சி, இதுதான் நடக்குது. பாஜக தமிழ்நாட்டில் காலு ஒன்றவே முடியாது. இல்லைங்க, மற்ற கட்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்றேன். அது வெதர் பிஜேபியோ இல்லை, உங்க இடம்ன்றது, அது வந்து அவங்களுடைய வந்து ஒரு என்னது, ஒரு என்ன சொன்னா, ஒரு அறிவியலித்தனத்தை தான் காட்டுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் தான். என்ன பொறுத்தவரை சரி, புரியுதா, பிரதான கட்சியின் அடிப்படையில் தொண்டர்கள் பலமோ மக்கள் பலமோ அதையும் கொண்டதும் நம்பர் ஒன் வந்து ஏடிஎம்கே, நம்பர் டூ தான் டிஎம்கே. இப்போது எலெக்ஷனில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி 3% வந்துட்டாங்க, புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பலத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது நீங்கள்.